வணக்கம், நான் டாக்டர் கமலசெல்வன் பேசுகிறேன். எங்கள் அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, நீ சும்மா பிறந்தோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது, யூ ஷுட் அச்சீவ் சம்திங். யூ மஸ்ட் புட் யுவர் ஃபுட் பிரிண்ட் இன் த டைம் ஆஃப் லைஃப். இந்த இடத்துல உன் கால் பதிஞ்சிருக்கணும், நீனு எல்லோரும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா கொலை கூட பண்ணினா நம்ம ஃபேஸ் பேப்பரில் வரும்ல அப்படின்னு நினச்சிப்பேன். வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ணுறது, யூ வாண்ட் டு பி ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் லைக் பிர்லா, பிர்லா அண்ட் சம்திங் ஒரு பேர் வரும், அந்த மாதிரி நான் நினச்சிப்பேன். பட் தென் தெர் இஸ் டெஸ்டினி, கடவுள் நம்ம பிறக்கிறச்சே நமக்கு இது தான் எழுதி வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதை மாடிஃபை பண்ணுறது உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் எப்படி வரணும்னு அவர் வந்து உங்களுக்கு டைரெக்ஷன் கொடுப்பார், அவரை வந்து கூட வேலை பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம தான் கடினமாக உழைக்கணும். ஸோ அந்த டெஸ்டினிங்கிறது ஒரு சின்ன பேப்பரில் ஐசா டெஸ்ட் பேபி, அதை பார்த்தோன்னே அதை படித்து உடனே யார் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கே கடினமாக உழைச்சி அங்கே ஒரு வாரம் தான் அங்கே ட்ரைனிங்கில், அந்த ட்ரைனிங்கில் இது நிச்சயமாக பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. பட் என் கூட வந்த பாம்பேலேருந்து அந்த மாதிரி டெல்லியிலேருந்து வந்தவங்க அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே வாங்கணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ எங்கே வாங்கணும், எவ்வளோ ரூபா அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஒன்றுமே கேட்டுக்கல, நாம் எங்கே பண்ண போகிறோம் இது அப்படின்னு நினச்சின்னு வந்தேன். பட் இங்கே வந்ததும் தான் இங்கே வாசல்லேருந்து க்யூ, நிறைய பேர் பேஷண்ட்ஸு, வரிசையாக ஃபைல்ஸ், இவ்வளோ உள்ள ஃபைல்ஸு, நரச்ச முடி வயசானவங்க எல்லோரும். நீங்கள் இப்போ டெஸ்டி பேபி கற்றுட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு குழந்தை கொடுத்துருவீங்க, எல்லாரோட குழந்தை கொடுத்துருவீங்கன்னு உள்ளே விழுறாங்க, காலை விழுறாங்க. ஐ டென்ட் ஈட், மார்னிங் நான் 9 மணிக்கு வந்தேன்னா இட் பிகேம் நைட் 10 o'clock. என் ஃப்ரெண்டு உமாராணி வந்து என் டிஃபன் பாக்ஸை திறந்து எனக்கு வாயில் ஊட்டி விட்டா, நீ சாப்பிட்டு ஒரு நிமிஷம், நீ சாப்பிட்டுட்டு பேசினேன். அவ்வளோ பெரிய காலை விழுந்து இவ்வளோ பெரிய ஃபைல்ஸு, எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருந்தது. ஐ வாஸ் ரியலி மேடு. நைட்டு 9 மணி ஆச்சோ இல்லையோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி வருது ஆஸ்பத்திரியும் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ அசிஸ்டன்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னால் நான் இதுக்கு போகிறேன், மாண்டி சைலன்ஸ் போகிறேன், ரிப்பப்ளிக் டேக்கு போகிறேன் நான். உடனே அப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவசர சம் 3000 தான் டிக்கெட்டு, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். எங்கள் அப்பாவோட ஒரு 3 days அண்ட் மால்டீஸ் அலையன்ஸ். என் ஃப்ரெண்டு உமாராணி ஃபோன் பண்ணி சொன்னான், நீ கவலைப்படாத, பயப்படாத, உன்னால் பண்ண முடியும் கமலா, நீ முயற்சி எடுத்தால் நீ சக்சீட் ஆவேன், அதனால் நீ கண்டிப்பாக வந்து பண்ணுவேன், நீ பண்ணு அப்படின்னு சொன்னான். நான் அங்கே 3 days ஸ்பெண்ட் பண்ணதும் கொஞ்சம் மனசு தீத்துட்டு அகேன் ஐ கேம் பேக். தென் எங்கே போகிறது அப்புறம் ஐ சைட் ஓகேம்மா, நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, எனக்கு சாமான் வாங்கணும், ஒன்று வாங்கி நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஐ காட் லேப்ரோஸ்கோப் பண்ணுறது, எப்படி முட்டை எடுக்கிறது அதை கற்றுண்டு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா 6 months ஐ கலெக்டட் எவ்ரி திங் அண்ட் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் 6 பேருக்கு பண்ணினேன் வித் ஒன் பாம்பே வாலா, அது எல்லாமே ஃபெயில் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நானே இங்கே லோக்கலாக ஒரு ஒரு விக்னேஷன் ஒரு பையனை கூட்டிட்டு நானும் ஒரு நர்ஸும் நாங்களே பண்ணினோம். அதில் 6 கேஸ் பண்ணதில் 3 பேர் ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அண்டு அது வந்து பொன்னாராமூர்த்தி ஒன்று, அண்ட் இன்னொத்தி ஃப்ரம் ஆந்திரா ட்ரிப்ல ட்வின்ஸ் நின்னது, இன்னொத்திக்கு கரைநை குழாய் எடுத்து 3 கேஸில் ஒத்தே 50 வயசு டோனர் ஆகி கரைநை குழாய் கர்ப்பம், இன்னொத்தங்க ஃப்ரம் ஆந்திரா 2 embryos போட்டேன், ட்வின்ஸு க்ராஸ்டு ப்ரோநியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர், ஷீ அபார்ட்டட் 6வது மாதத்தில். அவள் அழுதெல்லாம் இல்லையோ, நான் அழுது கொட்டிட்டேன். அதனால் அது 2 குழந்தை 1 by 1 செத்து போச்சா, ஓன்னு அழுதுட்டேன். அப்புறம் இந்த பொன்னாராமூர்த்தி என்னை சேவ் பண்ணினான், அது குழந்தை வந்து டெமக்கு வந்து டெலிவரி ஆச்சு. அது ஆகலைன்னா நான் ஐ திங்க் லைக் தட் கல்கடா டாக்டர் நானும் சூசைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூ புஷ்ட் த எட்ஜ் அந்த மாதிரி. அது பிறந்ததுக்கப்புறம் 6 மாதம் 1 குழந்தை கூட எனக்கு பிறக்கலை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் சிங்கப்பூரில் டாக்டர் பாங்ஸும் கேட்பேன், ஏன் சார் இந்த மாதிரி ஆகுது, நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன்னா அப்படி பண்ணுறேன்னா. ஐ ஃப்ளூ ஆல்சோ 2 times டு சிங்கப்பூர் ஏன்னு கேட்குறதுக்கு. அப்புறம் வந்து இல்லை கமலா அப்படி தான், எங்களுக்கும் அப்படி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் வரும்னு அப்புறம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் டெய்லி வர ஆரம்பிச்சிருது. டெஸ்ட் பேபியாக எங்களுக்கு குவிஞ்சிருது, பிறந்து குவிஞ்சிருது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எம்பிரியோ பயாப்சி அது இது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஐ வெண்ட் அண்ட் ஐ டிட் இட். ஸோ உங்களுக்கு ஒரு எய்ம் இன் லைஃப் இருக்கணும். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஐ ஆல்ரெடி புட் மை ஃபுட் பிரிண்ட்டு, ஸோ எவ்ரிபடி நோஸ் மீ அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஹீ அப்பாவும் அதை பார்த்துட்டு தான் போனேன். அந்த குழந்தை பிறந்தது அப்பாவோட ஃபேனு, ரொம்ப வருஷமும் ஃபேனு, அதனால ஒரு ரிலேஷன் மாதிரி ஃபேன் ரிலேஷன்ஷிப்பு.
அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபி பிறந்தது. அவள் இப்போ பாஸ்டன் அமெரிக்காவில் இருக்கா. ரெண்டு குழந்தை, ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது பையன். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க பிறந்தாச்சு. நிறைய குழந்தைக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ எப்போதுமே லைஃப்பில் வந்து ஒரு கோல் இருக்கணும். எங்கள் அப்பா எப்படி சொன்னாலும் அதை நிறைவேற்ற ஆகணும்னு சொல்லி ஒரு கோலை வச்சு நான் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களாமல் அப்படி பண்ணுவீங்களா? ம், ஓகே.